கிருபையாய் நேசித்து வளைந்து தோறுகிறாங்கள் அன்பின் தகப்பனே, உண்மை துதிக்கிறேன், உண்மை சோசிக்கிறேன். சோமே ஆண்டவரே, இந்த செய்திக்காக அடிமை காத்திருக்கிறேன். நீர் என்ன செய்து கொடுக்க வேண்டுமோ அடிமை மூலமாக நீ வெளிப்படும் சோமே. தகப்பன, இது பலருக்கு பிரயோஜனமாக இருக்க சாற்றி எழும்படியாக நிற்கிறது செய்யும். ஒன்றுமே விருதாக திரும்பப்படி ஒன்று 30, 60, 100 பலனடி நிற்கிறது செய்யும். என்னை மறைத்து நீ வெளிப்படும். துதிக நான் மயமல் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஏசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. மீண்டும் வெற்றி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ரொம்ப உற்சாகமான மூடலில் இந்த நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நாள் எவ்வளோ ஒரு எல்லோருக்கும் முக்கியமான ஒரு செய்தி என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். எல்லா இடங்களிலும் அதிகமான விளக்குகளாலும் சீரியல் பல்ஸ் என்றும் ஸ்டார் என்றும் அலங்கரிக்கப்பட்டு, எங்கு சென்றாலும் அது கிறிஸ்தவல் என்றும் கிடையாது, எல்லா இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லோருமே இதை போட்டு சந்தோஷப்படுற, அந்த ஸ்டார் போட்டு சீரியல் பல் போட்டு வீடுகளை அலங்கரிக்கக்கூடிய ஒரு சீசன் தான் இந்த சீசன். என்னுடைய ரெண்டாவது மகன் நான் இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யோசிக்கொண்டிருக்கும்னு சொன்னான், அம்மா இயேசு கிறிஸ்து மாட்டுக்குட்டில் அவருக்கு பெரிய இடத்துல ஒன்றுமே அவருக்கு இடம் கிடைக்காதபடி, சத்திரத்தில் இடம் கிடைக்காமல் அப்படி ஒரு கொட்டிலே தானே கந்தை துணிலே சுற்றி போட்டிருக்கிறார் என்று கடத்தியிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று பரிசுதான் எழுதியிருக்கிறதே. அவ்வளோ ஒரு சிம்பிளாக ஏழ்மை குலத்தில் இவர் பிறந்தாரே, ஏன் அவருடைய பிறந்தனால இப்படியாக எல்லோரும் இவ்வளோ செலவழித்து இவ்வளோ விசேஷமாக கொண்டாட வேண்டுமா என்று சொல்லி அவனோட கேள்வி கேட்டான். அது என்னை சிந்திக்க வைத்தது. சரிதான், எங்கள் வீட்டில் கூட இந்த கிறிஸ்மஸ்க்காக பிள்ளைகளுக்கென்று கிறிஸ்மஸ் நாளைக்கு முந்தின நாள் வரைக்கும் துணி எடுக்கவே இல்லை. அந்த சாயங்காலத்தில் தான், முந்தின நாள் சாயங்காலம் போய் தான் ரெண்டு பிள்ளைகளுக்கும் என்னுடைய கணவருக்கும் நாங்கள் துணிகளை எடுத்தோம். அவள் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. எனக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல, நம்ம பிள்ளைகள் கூட கிறிஸ்மஸ் வருகிறது, அப்படி ட்ரெஸ் எடுக்க வேண்டும், இப்படி ட்ரெஸ் எடுக்க வேண்டும், வீட்டை அலங்கரிக்க வேண்டும் என்று அந்த மாதிரி சிந்தனை இல்லாமல், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏழ்மை குலமாக ஏழ்மை குலத்தில் இந்த உலகத்தில் அவதரித்தாரே, அதுபோல் பிள்ளைகள் கூட மனதில் அப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நான் ஆண்டவரை துதித்தேன். எந்த நாளிலே கூட நாம் சிந்திக்க போகிற காரியம் என்ன சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பு நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி ஒரு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை தான் அந்த நாளில் சிந்திக்க போகிறோம். அதிகமான வசனங்களே எல்லோருமே நமக்கு இதோடு சம்மந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றியுள்ள வசனங்கள் எல்லாம் அதிகமாக நம்ம எல்லோருக்கு தெரியும். என்னென்றால் ஆலயங்களிலே ட்ராமா, சிறுப்பிள்ளைய விளையாட்டு, அவளுடைய பாடல்கள் இன்னும் ட்ராமா இப்படிலாம் வைக்கும்போது நமக்கு எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப தளர்ப்படமாக தெரிந்த வசனங்கள் எல்லாம் உண்டு. இன்னும் அப்படியாக நான் போகாதபடி, அவர் இயேசு கிறிஸ்து அவர் உலகத்தை சுற்றி தெரியும் போது ஊமைகளாக தன்னுடைய சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எடுத்து சொன்னார். என்ன ஊமைகளாக சொல்லும்போது, சில இலஸ்ட்ரேஷன் சொல்லும்போது அது மனதிலே நிற்கும். அவர் அதிகமான வசனங்களையே கொண்டு அவர் பிரசங்கித்து போகவே இல்லை, எல்லாவற்றுக்கும் ஓமை சொல்லி சொல்லி அவர் செய்தார். அது போல் இந்த நாளையும் சில சில ஒரு இலஸ்ட்ரேஷன்ஸு சரி, அதற்கு செய்திக்கு தொடர்பான சில கதைகளை சொல்லி நான் செய்தி எடுக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். முதல்ல ஒரு 4 காரியங்களை நாளில் சிந்திக்க போகிறோம். முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தி என்று நாம் படிக்கிறோம். சந்தோஷம் இன்னும் பார்க்கும்போது ஒரு அன்பு, எப்படியாக ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய சொந்த மகனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பி வைத்தார் நமக்காக. நான் யோவான் சுவிசேஷம் 3:16 பார்க்கும்போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டுப்போமல் நித்தியஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுதார் என்று பார்க்கிறோம். தேவன் நம்மீது காண்பித்த ஒரு அன்பிற்காக தன்னை சொந்த குமாரன் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். எனவே சந்தோஷம் என்பது ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நாம் மட்டும் சந்தோஷமாக இருப்பதல்ல, மட்டுமல்ல கஷ்டங்களிலும் பாடுகளிலும் துக்கங்களிலும் துயரங்களிலும் கடந்து செய்கிற மக்களுக்கு நாம் எப்படி அவளை சந்தோஷமாக நாம் வைக்கிறோம் என்பதுதான் அவனுடைய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினுடைய ஒரு செய்தி கூட. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகக்கூடிய ஒரு நற்செய்தி அன்பு. அதற்கு பிறகு பார்த்தோம் ஃபியர் நாட், பயப்படாது என்று சொல்லி சுவிசேஷத்தில் பார்க்கும்போது, இதற்கு சம்பந்தமான மத்தியில் சுவிசேஷம் லூக்கன் சுவிசேஷத்தில் பார்க்கும்போது 4 இடங்களிலும் பயப்படாதே பயப்படாது என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். இன்னும் கூட பார்க்கும்போது கோபம், எப்படி எதுக்கெடுத்தாலும் கோபப்படும் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் செய்தி பிறப்பின் செய்தி என்ன பாடத்தை கற்பிக்கிறதுன்னு சொல்லி இந்த 4 தலைப்பினாலே நாம் சிந்திக்க போகிறோம். முதல்ல சந்தோஷத்தை பற்றி பார்க்கும்போது, நாம் எப்படி மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறோம், நமக்கு மட்டும் சந்தோஷம் போதுமென்றே நாட்டில் கழிப்பதை பார்க்கலும், சந்தோஷம் இல்லாதவர்களுக்கு நம் மூலமாக எப்படி அவளுக்கு ஒரு ஒரு ஜாய், ஒரு ஹாப்பினஸை கொடுக்கலாம் என்பதுதான் கிறிஸ்தவ நம்முடைய ஒரு கடமை. அது கூட கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாளிலே மேல்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம், உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஒரு கணவனும் மனைவியும் 3 வயதில் ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு சாப்பிட போகும்போது, அங்கே அவர்கள் சாப்பாட்டுக்காக ஆர்டர் பண்ணி என்னென்ன ஐட்டம் வேண்டும் என்று ஆர்டர் பண்ணி கொண்டு அவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்க நேரத்திலே, அந்த சிறு பையன், 3 வயதுள்ள அந்த சிறு பையன் அங்கே தூரத்திலே யாரையோ பார்த்து சிரித்து கொண்டே இருக்கிறான். அம்மாவுடைய மடியிலேருந்து கீழே கீழே தவழ்ந்து விழுந்து அப்படி ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு சிரித்து கொண்டிருக்கிறான்.
உடனே அம்மா அங்கே சுற்றி அம்மாவும் அப்பாவும் அந்த தாயும் தகப்பன் அங்கே பார்த்தார்கள். எதை பார்த்து இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷப்படுகிறார் பார்க்கும்போது தூர தூரத்திலே ஒருவர் அதே ஹோட்டலில் அவர்கள் டேபிளுக்கு கொஞ்சம் தள்ளி உட்காந்து கொடுக்கிறார். அவருடைய ட்ரெஸ் எல்லாம் அப்படி கிழிந்து பட்டன் கூட போடாமல் அங்கே போட முடியாத அளவுக்கு கிழிந்து தாடியெல்லாம் வைத்து கொண்டு ரொம்ப ஒரு பெக்கர் எப்படி ஒரு பிச்சைக்காரனை போல் அங்கே உட்காந்து கொண்டு இந்த சிறு பையனை பார்த்து இதெல்லாமும் செய்ய காண்பிக்கணும். அதே பார்த்தோன்னே இவனுக்கு பயங்கர சந்தோஷம், சத்தம் போட்டு கிகில் பண்ணி கொண்டு இருக்கிறான். இவர்கள் சாப்பிட்டு முடித்தார்கள். முடித்த பிறகு அவருடைய கணவர் பில் பே பண்ணுறதுக்காக போகும்போது இவள் அந்த குழந்தையை அழைத்து கொண்டு எடுத்துக்கொண்டு டோர் பக்கம் போன உடனே அந்த ஆள் உடனே அவரும் எழும்பி வந்தார். எழும்பி வந்து பையனுடைய பக்கத்தில் கையை நீட்டினார். இந்த இவ்வளோ தன்னுடைய மகனை அவர் தொடக்கூடாதுன்னு சொல்லி திரும்பி இதை பிடித்து இழுக்கிறாள். ஆனால் அந்த சிறுவனும் அந்த மூன்று வயது குழந்தை அப்படி விழுற மாதிரி நடக்கிறது போதும் பக்கத்தில் ஓடி போய் அவருடைய கையை பிடித்தோன்னு அவர் உடனே அவர் அந்த குழந்தையை எடுத்து தொழிலை போட்டு தட்டி கொடுத்து பயங்கர சந்தோஷமாக அவர் அந்த அப்படி கொஞ்சம் கொஞ்ச நேரம் வைத்திருந்தான். இவளுக்கு பயங்கர கோபம், குழந்தை கீழே விடுங்கன்னு சொல்லி சத்தம் போட்டேன்னா அவர்கிட்ட பயங்கரமான பக்கத்தில் வந்து ஒன்று பயங்கர ஸ்மெல், பேட் ஸ்மெல், துர்நாற்றம். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் ஒரு எத்தனையோ மாதங்கள் துவைக்காமல் இந்த போட்டிருந்த ஒரு ட்ரெஸ், இவளுக்கு பயங்கர கோபம். நம்முடைய இவ்வளோ நம்முடைய பிள்ளை அவர் எடுத்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி அதனால் அவர் என்ன மனதில் நினைத்து கொண்டு அவர் என்ன சொன்னார், தேங்க்யூ மேம், உங்களுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு இதுதான் எனக்கு நீங்கள் கொடுத்த கிறிஸ்மஸ் பரிசு, இந்த குழந்தையை நல்ல முறையில் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், இப்படி சந்தோஷத்தை நான் பார்த்து எவ்வளோ நாட்டில் ஆகிட்டதுன்னு சொல்லி அந்த குழந்தையை எடுத்து வைத்து கொண்டு சொன்னாராம். இவள் ரொம்ப ஃபீல் பண்ணினார்கள். ஐயோ, அந்த குழந்தையுடைய ஒரு மனநிலைமைக்கும் என்னுடைய மனநிலைக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. அந்த குழந்தை வெளிப்படையான ஒரு தோற்றத்தை பார்க்கவில்லையே, அந்த மனிதனுடைய துர்நாற்றத்தையோ அல்லது அவனுடைய ஆடையோ பார்க்காதபடி அந்த இருதயம் எப்படி ஒரு சந்தோஷமாக அங்கிருந்து குழந்தையை பார்த்து சிரித்து செய்கையெல்லாம் காண்பித்த உடனே அது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஓடிப்போய் குழந்தை அவன்கிட்ட போனது. ஆனால் நானும் அவருடைய வெளித்தோட்டத்தை பார்த்து அதுக்கு தானே நான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தேன் சொல்லி ரொம்ப மன ஆண்டவரிடம் மன்னிப்பு அந்த தாயானோட கேட்டால். அது நான் வர இயேசு கிறிஸ்து கூட மத்தியுள் சுசேஷம் 18 பார்க்கும்போது சீசர்கள் தங்களுக்குள்ளே யார் பெரியவன் என்று அவர் யார் பெரியவனாக இருப்பான் என்று சொல்லி அவள் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு இருக்கும்போது அவர் பிள்ளையை தமிழத்தில் அழைத்து அவள் நடுவில் நிறுத்தி அவர் சொன்ன காரியம், நீங்கள் மனம் திரும்பி இந்த பிள்ளைகளைப் போல ஆகவிட்டால் பரலோர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் அந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்தவன் எவனோ அவனை பரலோர் ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் என்று சொல்லி அவனோட இயேசுக்கு சொன்னான். அதான் இந்த ஒரு சிறு குழந்தை எப்படியாக ஒரு சந்தோஷம், அதை பார்த்த உடனே அவருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம், ஆனால் தாயான் அவ்வளோ அவருடைய தோற்றத்தை பார்த்து அவள் அந்த துர்நாற்றத்தையும் பார்த்து குழந்தை பக்கத்தில் போக விடாமல் விட்டால் இதுதான் நாம் கூட சிந்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் என்ன நடக்க சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிற ஸ்டேட்ஸ், அமெரிக்காவில் இருக்கிறவங்க, கனடாவில், இன்னும் கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்கிறவருடைய பிள்ளைகள் லீவ் நாட்கள் வரும்போது தங்களுடைய குடும்பத்தினரோடு அவள் ஒட்ட விடவே மாட்டார்கள். இருந்தால் அவள் நல்ல அங்கே பயங்கரமான எல்லாமே நல்ல சொஃபிஸ்டிகேட்டட வாழ்க்கையை நடத்தி கொண்ட சிறு பிள்ளைகள் இங்கே வந்த உடனே பார்த்து வீட்டு மலையை பார்த்து அல்லது வேலையை பார்த்து வீட்டில் உள்ள ஜாமானங்கள் சாப்பிடுறது எல்லாவற்றையும் பார்த்து அவர்களுக்கு ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவர்கள் அங்கிருந்து எல்லா ஈட்டபிள்ஸ்லாம் கொண்டு வந்து பிள்ளைகள் போகுவரையெல்லாம் கொடுப்பார்கள். தவறான ஒரு காரியம், எப்படியாக இந்த ஒரு இவர் பெரியவர் இந்த சிறு பிள்ளையை பார்த்தோன்னு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக சந்தோஷமடைந்தான் பார்க்கும்போது இதுதான் நாம் கொடுக்கக்கூடிய மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். இந்த அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அன்பு, அன்பின் பார்க்கும். இது கூட ஒரு முறை சண்டே ஸ்கூல்லே உள்ள டீச்சர்ஸ் என்ன பண்ணார்கள், சிறு பிள்ளைகள் 4 வயதுலேருந்து 10 வயது வரைக்கும் உள்ள பிள்ளைகள்ட்டெல்லாம் ஒரு பேப்பரும் பென்சிலும் கொடுத்து அன்பு, தேவனுடைய அன்பை பற்றி, ஜீசஸுடைய அன்பை பற்றி நமக்கு எல்லோருக்கும் தெரியும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வீட்டிலோ இல்லை ஸ்கூலிலோ உங்களுக்கு என்ன அன்பை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்பதை பற்றி நீங்கள் எழுதி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே எல்லோரும் சிறு பிள்ளைகள்லாம் எழுத ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி அவர் எழுத ஆரம்பித்தார்கள். அதில் ஒருவன் எழுதுனான், என்னுடைய நண்பனிடம் ஒரு நாள் போட்டு வந்த ஷர்ட்டை பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னோடனே அவன் அடிக்கடி அந்த ஷர்ட்டை போட்டு கொண்டு வருவான், ஏன்னென்று கேட்டால் உனக்கு ரொம்ப பிடிக்குமில்ல, அதனால் நான் டெய்லி அடிக்கடி போடுகிறேன் சொல்லி அவன் சொன்னான் என்று சொல்லி அவன் எழுதியிருந்தான். என் நண்பனிடம் அவ்வளோ தூரம் ஒரு அன்பாக இருக்கிறான்னு சொல்லி ஒரு பையன் எழுதியிருந்தான். இன்னொரு கேர்ள், ஒரு பெண் பிள்ளை என்ன சொன்னால், ஒரு 7 வயது பெண் குழந்தை, அவள் எழுதின என்ன காரியம் என்று சொன்னால், என்னுடைய மம்மி எப்பொழுது டேடிக்கு காஃபி போட்டாலும் அதை கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்து விட்டு கொடுப்பார்கள், அது டேஸ்ட்டாக இருக்கிறதா சுகர் சரியாக இருக்கிறதா என்று சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்து விட்டு தான் என்னுடைய டேடிக்கு அம்மா கொடுப்பார்கள் என்று சொல்லி, அதனால் அவ்வளோ தூரம் அம்மா அப்பாவிடம் அவ்வளோ அன்பாக இருப்பார்கள் சொல்லி அவள் எழுதியிருக்கிறாள். இன்னும் பார்க்கும்போது ஒரு பையன் எழுதியிருந்தான், மியூசிக் காம்படிஷனுக்கு போகும்போது பயமாக இருந்தது, ரொம்ப பயமாக இருந்தது, ஆனால் தூரத்தில் இருந்து எல்லோரும் அப்படியே சும்மா இருந்தாள், ஆனால் என்னுடைய டேடி தூரத்திலிருந்து கை காண்பித்து அவர்கள் என்னை பார்த்து சிரித்தார்கள். அது எனக்கு ரொம்ப பயம், அதை பார்த்த உடனே எனக்கு பயமே இல்லை, நல்ல முறையில் நான் அந்த காம்படிஷனில் நான் எல்லாம் செய்து பாடி நான் வெற்றி பெற்றேன் என்று என்னுடைய டேடினோட ரொம்ப அன்பாக இருப்பார்கள் சொல்லி அவர்கள் எழுந்தானாம். ஆனால் எல்லாரையும் பார்க்கலும் பரிசு யாரு கிடைத்ததா, ஒரு 4 வயது ஒரு சிறுவன் அவருடைய பக்கத்து வீட்டிலே, அவன் என்ன சொன்னால் பக்கத்து வீட்டிலே
வயதான தன்னுடைய மனைவியும் அவர் இறந்து போன உடனே கொஞ்ச நாட்கள் இறந்து போன உடனே அதை நினைத்தே ரொம்ப சேடாக எப்பொழுதும் இருப்பார். ஒரு நாள் ரொம்ப அழுது கொண்டிருக்கும்போது 4 வயது பையன் ஓடி போய் அவரை பார்த்து ஒன்றுமே சொல்லவே இல்லை, அப்படி உட்கார்ந்து மடியில் ஏறி உட்காந்துட்டு அவருடைய முகத்தை பார்த்து ஒரு சிரித்த உடனே அவர் அழுது கொண்டிருந்தவர் அப்படியே தன்னுடைய அழுகை நிப்பாட்டி விட்டு அவரும் சிரிக்க ஆரம்பித்து விட்டார். நீ அதான் தாய் கேட்டான், என்ன அங்கே போய் அவர் பெயருடன் என்ன செய்தா என்று கேட்ட உடனே அந்த சிறுவன் தாய் என்ன சொன்னான்னு சொன்னால் நான் ஒன்றுமே செய்யவில்லை, அவர் அழுதுருந்தை பார்த்து என் மனதுக்கு ரொம்ப ஒரு சங்கடமாக இருந்தது. அம்மா மம்மி ஓடி போய் அவருடைய கால் அவருடைய தொடையின் மேல் அப்படி உட்கார்ந்து அவர் முகத்தை பார்த்து கொடுத்து அவ்வளோதான் செய்வே, ஒன்றுமே அவரிடம் பேசவில்லை என்று அவன் சொன்னான். எப்படி எழுதி இந்த பையனுக்கு தான் அங்கே அவர்கள் முதல் பிரைஸ் கொடுத்தாரலாம் சொன்னால் அந்த ஒரு சிறு பையனாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு